வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ இஹெச்டி செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் ஒரு கலர் டிவியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் முக்கியமாக விட்டலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட் என்ன அப்படின்னு கேட்டால் எல்ஓடி லைன் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது ஹரிசாண்டல் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பேர். பொதுவாக மெக்கானிக் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி டிசைனில் இருக்கும் அப்படிங்கலாம் ஓரளவுக்கு தெரியும். நேற்றுக்கு நிறையா ஸ்டூடெண்ட் எங்களுக்கு கால் பண்ணி, டெக்னீஷியன்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி ஹரிசாண்டல் செக்ஷனை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம், இந்த சேனலுடைய நோக்கம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், வர முடியும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப உபயோகமான தகவலை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு டிவியில் நேற்றைக்கு பார்த்த கிளாஸில் பவர் சப்ளை, அந்த பவர் சப்ளை அவுட்புட் வரல அப்படின்னா செட்டு டெட் ஆயிரும். டெட் மீன்ஸ் நோ வீடியோ நோ ஆடியோ. சேம் அதே மாதிரியே இந்த செக்ஷன் ஒர்க் பண்ணலை, இஹெச்டி செக்ஷன் ஒர்க் பண்ணலை அப்படின்னா அந்த டிவியில் அதே கம்ப்ளைண்ட் தான், நோ வீடியோ நோ பிக்சர். அப்போ ரெண்டு காரணம், நோ வீடியோ நோ பிக்சர், இந்த மாதிரி ஆடியோ வரல அப்படின்னு வந்தால் கம்ப்ளைண்ட் வந்தால், செட்டு டெட்னு கம்ப்ளைண்ட் வந்தால், ஒன்று பவர் சப்ளையாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த எல்ஓடி செக்ஷன் பர்டிகுலரே ஹரிசாண்டல் செக்ஷன் கம்ப்ளைண்டாக இருக்கும். இந்த செக்ஷனை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த செக்ஷனில் வர்ற மாடல், இந்த சர்க்கியூட், இந்த டயக்ராம் ஸ்கிமேட்டிக், இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் டிவி, தமிழ்நாடு கவர்மெண்ட் டிவியில் 11307 அப்படிங்கிற மாடலை ஒத்து போகக்கூடிய ஒரு சர்க்கியூட். 100% ஒத்து போகும்னு சொல்லலை, 90% ஒத்து போகக்கூடிய ஒரு சர்க்கியூட். பின் நம்பர் எல்ஓடியோட பின் நம்பர் சிலது மாறி இருக்கலாம், ஓகேவா? இதில் ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும். நான் பார்க்குறது ஆக்சிஸ்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இது ஒரு கலைஞர் டிவி, கலைஞர் டிவியில் இதுதான் எல்ஓடி. உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக வரணுங்கிறதுக்காக பாருங்கள், லைக் திஸ், இதுதான் எல்ஓடி. இதில் வரக்கூடிய அவுட்புட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு இடத்துல இதில் வந்து இஹெச்டி வோல்ட்னு சொல்கிற வோல்ட் வரும், நான் கட் பண்ணி வச்சுட்டேன், இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? இந்த டெர்மினல் இருந்து 11 kV இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய 32 kV வரைக்கும் வோல்ட் வரும். அடுத்ததாக இந்த பிளாக் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் கொஞ்சம் திக்காக இருக்க ஒயரில் 5 kV to 1 kV வோல்ட் வரும். இந்த ரெட் ஒயரில் 700 volt to 400 volt DC வரும். ஒன்று வந்து இஹெச்டி ஃபைனல் ஏனோட், இன்னொன்று வந்து ஃபோக்கஸ் வோல்டேஜ், இன்னொன்று வந்து ஸ்க்ரீன் வோல்டேஜ் அப்படி. நம்ம பிச்சுட்டி பற்றி வீடியோ வரும்போது அதை பற்றி டீட்டெயில் சொல்லலாம், இப்போதுக்கு தெரிஞ்சுக்கலாம். 3 voltage இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வெளியே வரும். லைன் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது ஹரிசாண்டல் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர், மார்க்கெட்டில் இஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர், இப்படி எந்த மாதிரி சொன்னாலும் எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா? சரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, என்ன காரணம், என்ன முக்கியத்துவம் இதுக்கு, ஒன்று. ரெண்டாவது, இதில் வர்ற அவுட்புட் எங்கெங்கே போகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த செக்ஷன் ஒர்க் பண்ணலைன்னா, ஹரிசாண்டல் செக்ஷன் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னாவே என்னாகும், உங்களுக்கு செட்டு டெட் வரும், நோ வீடியோ நோ ஆடியோ, ஆடியோவும் வரல வீடியோவும் வரல, ஓகேவா? அப்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா முதல்ல இந்த சர்க்கியூட்டை பற்றி நமக்கு தெரியணும். சர்க்கியூட்டை பற்றி தெரிஞ்ச பிறகு தான் நம்ம சர்வீஸ்க்குள்ளே அட்டன் பண்ணணும். இந்த ஸ்டேஜோட சிம்டம் சொல்லியாச்சு, ஓகேவா? இப்போ பவர் சப்ளையில் 110 volt வரலினா செட்டு டெட், இந்த ஹரிசாண்டல் செக்ஷன் ஒர்க் பண்ணினாலும் செட்டு டெட். முதல்ல வந்து பவர் சப்ளையா அல்லது ஹரிசாண்டல் செக்ஷனா அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம 110 volt வந்துச்சுன்னா பவர் சப்ளை ஓகே, 110 volt வந்து ஆடியோ வீடியோ வரல அப்படின்னு சொன்னால் ஹரிசாண்டல் செக்ஷனில் ஃபால்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஹரிசாண்டல் செக்ஷன் எப்படி இயங்குது அப்படின்னு பார்க்கணும். மெயினாக இதில் ஒரு விட்டால் பாயிண்ட் என்னென்னு கேட்டிருக்கேன், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்குது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய பேசிக் தெரியணும். பேசிக் தெரிஞ்சிட்டால் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் சந்தேக டவுட் இருந்தால் அதில் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நியூ கமர் யாராவது இந்த வீடியோ பார்க்க வருவாங்க,
லாஸ்ட் கிளாஸ் சொன்னாங்க நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதில் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, நியூ காமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல்னு செலக்ட் ஆகும் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த சேனல் நோக்கம் உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, முடிஞ்சால் ஒரு நோட்ஸ் முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி இப்போ பார்க்கலாம். இப்போது இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இது வந்து ப்ரைமரி, அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. ஓகே, ப்ரைமரியில் 230 வோல்ட் கொடுக்குறோம், கொடுத்தா செகண்டில் எத்தனை வோல்ட் வரும்? இதில் வந்து 012 அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கு, இதில் 0230 டீன்னு போட்டிருக்கேன். டீங்கிறது டர்ன்ஸ், வைண்டிங்கை குறிக்கும். ஓகேவா, இப்போ நவடேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் இல்லாமல் இந்த காயிலோட வைண்டிங் இருக்கு இல்லையா, வைண்டிங்கை கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் மூலிமா வைண்ட் பண்ணுறதை பொறுத்தும் திக்னஸ் ஆஃப் த காயிலை பொறுத்தும் இந்த வோல்ட் அச்சீவ் பண்ணுவாங்க. புரியறதுக்காக கொடுத்துருக்கோம், ப்ரைமரியில் 230 டன்ஸ் இருக்குது, செகண்டரியில் 012 டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதில் ஏசி 230 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 12 வோல்ட் டிசி வரும், 12 வோல்ட் டிசி ஏசி வரும், ஏசி வந்தால் ஏசி தான் வரும். ஓகேவா, இப்போது 230 வோல்ட் ப்ரைமரியில் கொடுத்தா செகண்டில் 12 வோல்ட் ஏசி வரும், அது கன்ஃபார்மாக தெரியும். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 012 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, இதை என்னென்னு சொல்லியிருக்கோம், செகண்டரின்னு சொல்லியிருக்கோம், இது ப்ரைமரி சொல்லியிருக்கோம். ஏன்னா இதில் இன்புட் கொடுக்குறோம், இதில் அவுட்புட் வெளியே எடுக்கிறோம். ஓகே, இப்போது இந்த 012 செகண்டரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏசி 12 வோல்ட் கொடுத்தா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரியில் வோல்ட் வருமா அப்படின்னு கேட்டால் வோல்ட் வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 230 வோல்ட் ப்ரைமரியில் கொடுத்து செகண்டரியில் 12 வோல்ட் ஏசி எடுக்கலாம், அது பொறுப்பாக நீங்கள் அசம்பிள் பண்ணியிருப்பீங்க, புரியுது. ஓகே, செகண்டரியில் 12 வோல்ட் ஏசி கொடுத்தா ப்ரைமரியில் வோல்ட் வருமானு கேட்டால் வரும், வோல்ட் வரும். ஏசி எவ்வளோ வரும்? 230 வோல்ட் வரும். இந்த ஏசி வோல்ட் அப்படிங்கிறது கூடவே ஒன்று சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 50 தடவை 50 சைக்கிள்ஸ் இது சுவிட்சிங் ஆகும், மாறு மின்சாரம். ஓகேவா, விட்டு விட்டு வரும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ 230 வோல்ட்டு இந்த இடத்துல 50 ஹெர்ட்ஸ் கொடுத்தோன்னா எஸ்லா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதுதான் 230 வோல்ட், 220 to 240 50 ஹெர்ட்ஸ் இல்லைன்னா 60 ஹெர்ட்ஸ். ஓகே, அப்போ இங்கே 50 ஹெர்ட்ஸ் வந்து இதுலேயும் வந்து 12 வோல்ட் ஏசி வந்தாலும் இதில் எவ்வளோ ஹெர்ட்ஸ் இருக்கும், 50 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ 12 வோல்ட்டு ஏசி 50 ஹெர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து செகண்டரியில் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரைமரியில் வோல்ட் வருமானு கேட்டால் வோல்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். இதில் எவ்வளோ ஹெர்ட்ஸ் இருக்கும்? இதுலேயும் வந்து 50 ஹெர்ட்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம என்ன சொல்லலாம்னா, இதை வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம், இதை வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை செகண்டரியை இந்த பக்கமும் ப்ரைமரியை இந்த பக்கமும் மாற்றின மாதிரி ஒரு படம் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். 012 இங்கே வந்துருச்சு, இந்த இடத்துல 0230 டன்ஸ் வந்து இதில் இருக்குது. அப்போ இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. இங்கே சொல்ல வந்தது தான் இப்போ இங்கே சொல்ல வரோம், அதாவது 230 வோல்ட் ஏசி கொடுத்தோம்னா ப்ரைமரியில் செகண்டரியில் 12 வோல்ட் ஏசி வரும். அதே 12 வோல்ட் ஏசியை பாருங்கள், இதில் ஏசி 12 வோல்ட் கொடுத்தோம்னா இங்கே ஏசி 230 வோல்ட் வந்துடும். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக இந்த சார்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹெர்ட்ஸ் வந்து மாறுமான்னு கேட்டிருக்கேன், ஹெர்ட்ஸ் வந்து மாறாது. ஓகே சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஏசி தான் கொடுக்கணும். இப்போ டிசி கொடுக்கலாம், இப்போ ப்ளஸ் மைனஸ் இங்கே கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் டிசி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். செகண்டரியில் இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி, செகண்டரியில் ஏதாவது வோல்ட் வருமா அப்படின்னா நில் கொடுத்துட்டேன், எந்த வோல்ட்டும் வராது. எந்த வோல்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசி அல்லது டிசி வாய்ப்பே இல்லை, எதுவுமே வராது. அப்போது 12 வோல்ட் டிசி கொடுத்தா இந்த காயில் வந்து கருக ஆரம்பிச்சிடும், இது ஒரு லோடாக ஆக்ட் பண்ணிடும், செகண்டில் எந்த வோல்ட்டும் வராது. அது என்ன டன்ஸ்னு கூட தேவையில்லை நமக்கு, அதாவது டன்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. இப்போது டாப் லீடில் ப்ளஸ்ஸும் பாட்டம் லீடில் மைனஸ் கொடுத்து பார்த்தோம், எதா வருதான்னு பார்த்தோம், வரல.
ஸோ இந்த பேட்டரியோடைய பொலாரிட்டியை மாற்றிக்கிறோம். டாப்பில் மைனஸும் பாட்டமில் ப்ளஸ்ஸும் கொடுக்குறோம். இப்போ ஏதாவது வோல்ட் வருமானு கேட்டால் இதுலேயும் வராது, நெல் எதுவுமே வராது. சுருக்கமாக சொல்ல வந்தால், ஒரு டிரான்ஸ்ஃபார்மருனுடைய வைண்டிங்கில் டிசி வோல்ட்டை கொடுத்து எந்த அவுட்புட்டையும் எடுக்க முடியாது, அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இந்த படத்தை பாருங்களேன். இதில் இது ஒரு வைண்டிங் கொடுத்துருக்கோம், இதில் ஒரு வைண்டிங் கொடுத்துருக்கோம். இந்த வைண்டிங்கில் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், 0 12 டன்ஸ், 0 12, இதில் 0 230 டன்ஸ் இருக்குது. இதில் டிசி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ என்ன செய்கிறோம், ஒரு மொமெண்ட்லேயே இங்கே டிசி கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் அந்த இடத்துல, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ் கொடுக்குறேன், உடனே இந்த பொண்ணில் நார்த் உருவாகிறதா வச்சுக்கலாம். இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல சவுத் உருவாகிறதா வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பேட்டரியுடைய கனெக்ஷன் பொலாரிட்டியை மாற்றுறேன், ப்ளஸ் மைனஸ் மாற்றுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எட்ஜில் நார்த் சவுத் இல்லைன்னா சவுத் நார்த் மாறி மாறி வரும். இந்த இடத்துல இந்த ப்ளக்ஸ் மாறி மாறி வரும். இந்த டிசியை எத்தனை தடவை நான் சேஞ்ச் பண்ணணும், அத்தனை தடவை இந்த இடத்துல என்னாகும், உங்களுக்கு நார்த்து சவுத் மாறி மாறி ஆகும். இதுதான் மேக்னெட்டிக் ப்ளக்ஸ். அப்படி வேகமாக சேஞ்ச் ஆகும் பொழுது இந்த ப்ளக்ஸ் ஆனது செகண்டரி காயிலுக்கு ஜம்ப் ஆகும், இந்த இடத்துல ஏசி வோல்ட்டாக வெளியே வரும். இதுதான் பேசிக், அதாவது டிசியை கொடுத்து எப்படி ஏசி எடுக்கலாம், இந்த ஏசி எத்தனை வோல்ட் வரும் அப்படிங்கிறது இதனுடைய டன்ஸை பொறுத்து இருக்குது, நம்பர் ஆஃப் டன்ஸை பொறுத்து இருக்குது. ஓகே, அப்போது ஒரு வைண்டிங்கில் டிரான்ஸ்ஃபார்மரில் டிசி வோல்ட்டை கொடுக்கலாம், ஆனால் எப்படி கொடுக்கணும், மாறி மாறி பொலாரிட்டி வேகமாக சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஏசி வோல்ட் எடுக்கலாம். சரி, அப்படின்னா ஹெட்ஸ் எவ்வளோ ஹெட்ஸ் வரும் அப்படிங்கன்னா, இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த இடத்துல 230 வோல்ட்டு 50 ஹெட்ஸ் வந்துடும். இதுதான் பேசிக். நம்ம கொடுக்கறது போகிறோம் ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஒரு பிளாக் டயக்ராம். நாம் படிக்க போகிறது, நம்ம சர்வீஸ் பண்ண போகிறது ஒரு டிவியில் லைன் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கு சொன்ன பேசிக் திங்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டிவி சர்வீஸ் பண்ணுறது ஈஸி. அது எனி மாடல், எனி மேக், எதாக இருந்தாலும் சரி அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய ஒரு வைண்டிங்கில் ப்ரைமரின்னு எடுத்துக்கலாமே, நம்ம தான் ப்ரைமரின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 12 டன்ஸ் இருக்குது, செகண்டில் 230 டன்ஸ் இருக்குது. இது கொடுக்கக்கூடிய டிசி வோல்ட்டை வேகமாக சேஞ்ச் பண்ணுன்னா நம்மக்கிட்ட இந்த இடத்துல நம்ம ஏசி வோல்ட்டை எடுக்கலாம். கூடவே எத்தனை ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸு சேஞ்சிங்கை பொறுத்து இருக்குது. மேனுவலாக நம்மளால் அப்படி சேஞ்ச் பண்ண முடியுமா? தியரிட்டிக்கலாக சொல்கிறோம், மேனுவலாக பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை தான் மாற்ற முடியும். 50 தடவை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஓகேவா? சரி, அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஓகேவா? சரி பாருங்கள், இப்போ நான் சொன்னதாக இப்போ சொல்லியிருக்கிறேன். இப்போது பாருங்கள், இது ஒரு பேட்டரி, இது ஒரு பேட்டரி, ஒரு 12 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஓகேவா? இது வந்து ப்ரைமரி எடுத்துக்குவோம், இந்த இடத்துல செகண்டரி வச்சுக்குவோம். ப்ரைமரி 0 12 டன்ஸ் இருக்குது, செகண்டரி 0 230 டன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, விட்டு விட்டு செலுத்தலாம். விட்டு விட்டு செலுத்தும் போது சேம் எஃபெக்ட் தான். நான் சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அதே தான். ஆனால் ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணணும், ஒரு செகண்டுக்கு 50 தடவை, 50 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா, சுவிட்சிங் பண்ணிங்கன்னா என்னாகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த வைண்டிங்கில் உங்களுக்கு 230 வோல்ட் வந்துடும். இந்த சேஞ்சிங் டைம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஹெட்ஸாக மாறும். அப்போது டிரான்ஸ்ஃபார்மரில் டிசி வோல்ட்டை கொடுக்கலாம். அந்த டிசி வோல்ட்டை எப்படின்னு சுவிட்சிங் பண்ணணும், விட்டு விட்டு கொடுக்கணும். விட்டு விட்டு கொடுத்தா போதும், உடனே என்ன ஆயிரும், செகண்டரியில் உங்களுக்கு வோல்ட்டு வந்துடும். எவ்வளோ வோல்ட் வரும் அப்படிங்கிறது இதில் கூடிய டன்ஸை பொறுத்தது, எவ்வளோ ஹர்ஸ் வருங்கிறத பொறுக்குது, எத்தனை தடவை சுவிச்சிங் ஆகுதோ அத்தனை தடவை. ஓகேவா? சரி, மேனுவலாக பண்ண முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. நம்மளால் ஒரு செகண்டில் ஒரு தடவை இல்லைன்னா அதிகபட்சம் 3 தடவை ட்ரிகர் பண்ணலாம், அதுக்கு மேலே ட்ரிகர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் யோசனை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், டிரான்சிஸ்டர் பற்றி சொல்லியிருக்கேன். இதுதான் ஒரு டிரான்சிஸ்டர்,
இது ஒரு NPN டிரான்சிஸ்டர் வேணா அப்படி அமுக்குறி போட்டுக்கலாம். பேஸ் நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணலை, அதாவது பேஸ் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு டெர்மினல் இருக்குது இதுக்கு எந்த வோல்ட்டும் நான் கொடுக்கல, இந்த பல்பு எரியுமா அப்படின்னு கேட்டால் இந்த பல்ப் வந்து எரியாது, ஒரு 12 வோல்ட் இங்கே சப்ளை கொடுக்குறேன், பல்ப் எரியுமா, இது இது இந்த மாதிரி போட்டால் நெகட்டிவ் ஓகேவா, இது லோடு எரியுமான்னு கேட்டால் எரியாது. ஏன் எரியாது? இந்த கலெக்டர் எமிட்டர் எப்பொழுதுமே எப்படி இருக்கும், உங்களுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எப்போ பல்ப் எரியும் அது என்ன ஆகணும், உங்களுக்கு டு லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும். ஓகே, மாறினா தான் இந்த லோடு பல்ப் வந்து எரியும். ஓகே, இது ஏற்கனவே உங்களுக்கு டிரான்சிஸ்டர் பற்றிய டீட்டெயில்ஸ் நடத்தியிருக்கேன். ஒருவேளை டிரான்சிஸ்டர் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், யாராவது நியூ கமர்ஸ் இருந்தீங்கன்னா நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஏன் ஒரு டிவியில் நிறைய பேர் வர்றாங்க, இந்த மாதிரி எல்ஓடி ஒர்க் பண்ணலை, என்ன பண்ணுறேன்னே தெரியல, எல்ஓடி மாற்றி பார்த்துட்டேன், இன்னொரு கம்பெனி மாற்றி பார்த்தேன், அப்பவுமே அவுட்புட் வரல, இந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா அது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணலாம், எந்த செட்டை தொட்டாலும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி சர்க்கியூட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சர்க்கியூட்டை டேஸ்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ சர்க்கியூட்டை அனலைஸ் பண்ணுறீங்களோ, அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு வலுவான இன்ஜினியராக உருவாக முடியும். இதுக்கு படிப்பு தேவையில்லை, எந்த கணக்கு படிப்பு தேவையில்லை, சொல்லிக் கொடுக்குறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். படிப்பு இருந்தால் நம்ம நிறைய என்ன பண்ணலாம், நிறைய தேடலாம். நமக்கு 1008 வழி இருக்குது, சர்க்கியூட் இருக்குது, புக்ஸ் இருக்குது, படிக்கலாம், இன்டர்நெட் இருக்குது, எவ்வளோ டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்காக அதெல்லாம் வந்தால் தான் செய்ய முடியுமானா, இல்லை, சொல்லித்தரத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா. அதனால தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து பல்ப் எரியாது, எரியணும் அப்படின்னா கலெக்டர் டு எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும். கலெக்டரில் இந்த எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும் அப்படின்னா பேஸுக்கு ஒரு ட்ரிகரிங் வோல்ட் அல்லது ஒரு நெக்லிஜிபிள் வோல்டேஜ் வேணும். அதை தான் இந்த சர்க்கியூட்டில் கொடுத்துருக்கோம். இதில் எரியுமானா, இதில் எரியும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு 0.5 வோல்ட் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெசன்ஸ் என்னாவது, உங்களுக்கு ஹை ரெசன்ஸ்லேருந்து லோ ரெசன்ஸாக மாறுது. அதாவது டிரான்சிஸ்டர் என்னவாக ஒர்க் பண்ணுது, ஒரு சுவிட்சாக ஒர்க் பண்ணுது. ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஓகேவா. அதனால் டிரான்சிஸ்டரோட ஒர்க்கே என்னென்னு கேட்டால் சுவிட்சு, அது பிஎன்பியாக இருந்தாலும் சரி, என்பிஎனாக இருந்தாலும் சரி, டிரான்சிஸ்டர் வெவ்வேறு வகையில் நம்ம பயன்படுத்திக்கலாம், அது அப்ளிகேஷன், அது வேறு. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டிரான்சிஸ்டர் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு கண்டக்ஷன் ஸ்டேஜ் கொண்டு வர முடியும் ஓகேவா. அப்போது பேஸுக்கு ஒரு நெக்லிஜிபிள் வோல்ட் கிடச்சா கலெக்டர் டெம்பரேச்சர் என்ன ஆயிரும், உங்களுக்கு ரோல் லெசன்ஸாக மாறிடும், இந்த பல்பு வந்து எரியும். அதுக்காக இந்த சர்க்கியூட் கொடுத்துருவோம். அதுக்கு தான் உங்களுக்கு நான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, டிரான்சிஸ்டர் கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசன்ஸ் இருக்கும், லோ ரெசன்ஸாக மாறும், எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ டிரான்சிஸ்டர் நம்மகிட்ட இருக்கணும், ஒரு மல்டிமீட்டர் இருக்கணும், சொல்லித்தரத்துக்கு ஒருத்தர் இருக்கணும், ஹை ரெசன்ஸ் லோ ரெசன்ஸ் பார்க்குறதுக்கு, காப்பி பண்ணுறதுக்கு, சொல்லித்தரத்துக்குனா ஒரு பெர்சன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் டயக்ராம் ஓகேவா. அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்டு சொல்லுவோம், நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே வரவங்க யாராக இருந்தாலும் சரி, முதல்ல இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது தரவாக இருக்கணும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது காமன்ஸை பற்றிய டீட்டெயில்ஸ், இந்த ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணுறது, ஒரு எல்இடி எப்படி செக் பண்ணுறது, மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, வேற அனலாக் இருந்தாலும் சரி டிஜிட்டலாக இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு ரிலே எப்படி ஒர்க் பண்ணோம், ஒரு பவர் டிரான்ஸ்ஃபர் எப்படி செக் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறது, ஃபேப்ரிகேட் பண்ணுறது அப்படின்னு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு நாலேஜ் வந்து விரிஞ்சிக்கிட்டே போகும் டே பை டே. அப்போ அப்கிரேட் ஆகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எந்த சர்க்கியூட் பார்த்தாலும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பேசிக்காக அந்த மாதிரி இல்லாதனால தான் எல்லாருக்குமே எலக்ட்ரானிக் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ சர்க்கியூட் இருக்கே கிரிட்டிக்கலாக இருக்குமா, நத்திங் அப்படின்லாம் இல்லை ஓகேவா. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது எந்த சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி, ஃபால்ட்டர் ட்ரபுள் ஷூட்டிங் அப்படிங்கிறது அது வேறு வித்தியாசம் ஓகேவா. இந்த ஃபண்டமெண்டல் பேசிக்கு தான் நான் உங்களுக்கு பேசிக் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கேன், ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆன்லைன்லேயே படிக்கலாம், நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா. குறைஞ்ச பயிற்சி கட்டணும் ஓகே, நிறைவான பயிற்சி இருக்கும், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், யார் வேணால் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம், வீடியோ பார்க்குற எல்லாருமே சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம், வயசு வித்தியாசம் இல்லை ஓகேங்களா. சரி, இப்போ டிரான்சிஸ்டர் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் ஓகேவா, எப்படி ஒர்க் பண்ணுறது டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ பார்க்கலாம், இப்போ என்ன பார்க்குறோம் பாருங்கள், இது ஒரு சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்டில் பாருங்களேன், இது ஒரு டிரான்சிஸ்டர், ஏற்கனவே சொன்னது தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு லோடு இருக்குது, ஒரு பல்ப் இருக்குது, கலெக்டர் எமிட்டர் பேஸ், இது ஒரு NPN டிரான்சிஸ்டர் வச்சுக்குவோம். இதில் பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கிடச்சி அந்த பல்பு எரியும், இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டுனா இங்கே மைனஸ் இருக்குது ஓகே. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன், கெப்பாசிட்டரோட ஒர்க்கு என்ன ஃபஸ்ட், அதுதான் முக்கியம்
கெப்பாசிட்டரோட ஒர்க் என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அலோ ஏசி சிக்னல் பிளாக் டிசி, ஏசி சிக்னலை தன் வழியாக செலுத்தும், டிசியை தன் வழியாக செலுத்தாது. ஃபஸ்ட்டு ஒன்று பேசிக் இது தெரியணும். இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, அதுவும் ஒரு கேரக்டர் தான், ஓகேவா. ஆனால் மெயின் என்னென்னா, இது இதை வந்து எல்லோரும் சொல்ல மறந்துடுறாங்க. எந்த ஒரு புக்குலேயுமோ ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ சொல்கிறதில்ல. கெப்பாசிட்டர் அப்படின்னாவே சார்ஜ் பண்ணும், டிஸ்சார்ஜ் பண்ணும், எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அப்ளிகேஷன் பார்த்துருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்கிறோம், அலோ ஏசி சிக்னல் பிளாக் டிசி, அதை வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. இதுதான் உங்களுடைய சர்க்கியூட்டில் சர்வீஸ் பண்ண வைக்கும், ஓகே. சரி, இப்போ பார்த்துட்டுமா? சரி, இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், இதில் ஒரு சைன் வேவ். சைன் வேவ்னால் எப்படி சிம்பிள் சொல்லியிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு சைன் வேவ், இந்த சைன் வேவ்னு சொல்கிறோம் இல்லையா, வேவ்னு சொல்லலாம், பல்ஸுன்னு சொல்லலாம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், சிக்னல் சொல்லலாம், ஹெட்ஸுன்னு சொல்லலாம், சைக்கிள்ஸ்னு சொல்லலாம், எப்படி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான், ஓகேவா. இப்போது ஒன்று சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த சிக்னலுடைய இந்த உச்சி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பீக்குன்னு சொல்லுவோம். இதை பீக், பீக் டு பீக் அப்படின்னு சொல்லுவோம். சிக்னலை நம்ம ட்ரேஸ் பண்ணணும், சிக்னலை பார்க்கணும், அதனுடைய ஆம்பிலிட்டியூடை அளக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கெல்லாம் வந்து சிஆர்ஓ வேணும், கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் வேணும், கொஞ்சம் காஸ்ட்லி. அது வாங்கி தான் சர்வீஸ் பண்ண முடியுமானா, தேவையில்லை. எப்பவுமே அதான் சொல்கிறேன், குறைவான டூல்ஸ் இருந்தாவே போதும், நமக்கு தேவையெல்லாம் நாலேஜ் மட்டும்தான். சாதாரண ஒரு மல்டிமீட்டர், ஒரு சால்ட்ரிங்கன், அதுக்குண்டான டூல் கிட் இருந்தால் போதும். கூட உங்களுக்கு முக்கியம் என்ன தெரியுமா, டீச்சர் அப்படிங்கிறது இந்த சர்க்கியூட்டு தான். இந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்த்து புரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம காப்பி தான் அடிக்க போகிறோமோ இல்லையே, எந்த காண்டு கொண்டு புதுசாக நம்ம எதையுமே கண்டுபிடிக்க போகிறதில்ல. ரெசன்ஸை தயாரிக்கிறதோ, ஐசியை தயாரிக்கிறதோ எதுவுமே ஒர்க்கு கிடையாது, ஓகேங்களா. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது, ஜஸ்ட்டு சிம்பிளி ரீப்ளேஸ், ஃபெயிலியர் எடுத்துகிட்டு நியூ ஒன்றை ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சால்ட்ரிங் பண்ண போகிறோம், டிஸ்சால்ட்ரிங் பண்ண போகிறோம், இதை தான் கடைசி வரைக்கும் பண்ண போகிறோம். ஆனால் எங்கே பற்ற வைக்கணும், எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது தான் படிச்சுட்ருக்கோம், ஓகேங்களா. சரி, இப்போ ஒரு சைன் வேவ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், இது இந்த சைன் வேவில் என்ன சொல்லணும், இது பீக் டு பீக்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இதில் இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இதுக்கு பேச்சு பேர் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு பேர். அப்போ இதுக்கு என்ன பேர், இதுக்கு பேர் நெகட்டிவ், இதுக்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள், இது பேர் வந்து ஒரு சைக்கிள், ஓகேவா. இந்த பே இந்த இப்போ வந்து ஒன் வோல்ட்டு பிக் டு பிக், உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, பாருங்கள், ஒன் வோல்ட்டு பிக் டு பிக் அப்படின்னா இந்த உச்சியும் உச்சியும் ஒன் வோல்ட்டுன்னு அர்த்தம். இதை சிஆர்ஓவில் பார்த்தோம்னா தெளிவாக பார்த்துக்கலாம், சிக்னல் வேவ் எல்லாம் பார்த்துக்கலாம், ஓகே. ஒன் வோல்ட் பீக் டு பீக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன் வோல்ட் பீக் டு பீக்கில் என்ன இருக்குன்னா, 0.5 வோல்ட் பாசிட்டிவும் 0.5 வோல்ட் நெகட்டிவும் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து ஒன் வோல்ட் பீக் டு பீக், ஓகேவா. இப்போ இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ரெண்டு இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணணும், இப்போ பாருங்களேன், இப்போ சர்க்கியூட்டில் பாருங்களேன், இப்போ சர்க்கியூட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ என்ன ஒரு சிக்னலை கொடுக்குறேன், இந்த இடத்துல சிக்னல் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சிக்னல் கொடுக்குறேன், ஒன் வோல்ட் பீக் டு பீக் சிக்னலை கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். சிக்னலை அலோ பண்ணுமா கெப்பாசிட்டர், கண்டிப்பாக அலோ பண்ணும். இப்போ என்ன நடக்கும், இப்போ பாருங்கள், இந்த சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பல்ப் ஏரியுமா ஏரியாதா, கண்டிப்பாக ஏரியும், ஓகே. இப்போது இந்த சிக்னல் கொடுத்தா என்னாகும், சிக்னல் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும், டைம், ஓகேவா. ஒரு செகண்டுக்கு ஒரு பல்ஸ், ஒரு செகண்டுக்கு ஒரு வேவ் அல்லது ஒரு சிக்னல் கொடுக்குறதா வச்சுக்கோமே, அந்த சிக்னலோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒன் வோல்ட் பீக் டு பீக் அப்படி வச்சுக்கலாம், ஓகே. இப்போ ஒன் வோல்ட் பீக் டு பீக் சிக்னலை இதில் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இந்த பேஸுக்கு போகிறதா வச்சுக்கலாம், பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. இந்த 0.5 வோல்ட் உள்ளே போனோன்னு என்ன நடக்கும்னா, என்ன நடக்கும்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சிக்னலில் இருக்கக்கூடிய 0.5 வோல்ட்டும் பேஸில் கிடச்சிருக்கு இல்லையா, இந்த 0.5 வோல்ட்டு ரெண்டு சேர்ந்து 1 வோல்ட்டே ஆட் ஆயிரும். இந்த இடத்துல 1 வோல்ட் வந்து பல்போட பிரைட் வந்து கூடிரும். அடுத்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது இந்த 0.5 பாசிட்டிவ் ரெண்டு கெட் கேன்சல் ஆகி 0 வோல்ட் ஆயிரும். 0 வோல்ட் ஆகும்போது பல்ப் எரியாது. அப்போ பேஸுக்கு வோல்ட்டு கிடைக்கிறப்ப ஆன் ஆயிரும், வோல்ட்டு கிடைக்கிற போது ஆஃப் ஆயிரும். அப்போ என்ன பண்ணோம், ஒரு செகண்டுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு செகண்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறோம், ரெஸ்பான்ஸ் வந்து 1 வோல்ட் பீக் டு பீக் கொடுக்குறோம்,
1 volt peak dip கொடுத்தனா 1 செகண்டுக்கு 1 டைம் ஆன் அண்ட் ஆஃப் ஆயிரும். ஓகேவா? இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்கிறது? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அந்த 2 சேனல் 3 சேனல் எல்இடி வச்சு பண்ணுங்கள். அப்போ இல்லை வோல்ட் அலைங்க மல்டிமீட்டரில், வோல்ட் வந்து வந்து போகுதான்னு பாருங்கள். பேஸில் வோல்ட் வரும்போது பல்ப் எரியும், வராத போது ஆஃப் ஆகிறத நீ கண் கூட பாருங்கள். அப்போ நமக்கு மனசில் வலுவாக புரிஞ்சிரும். அப்போ நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தோன்னா 1 டைம் அந்த பல்ப் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆயிரும். இப்போது 1 செகண்டுக்கு 50 ஹெர்ட்ஸ் கொடுக்குறோம். சிக்னல் அப்படிங்கிறது ஹெர்ட்ஸ்னு மாற்றிருக்க எல்லாம் ஒன்று தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? 50 சைக்கிள்ஸ் கொடுத்தோன்னா 1 வோல்ட் பீக் டு பீக் உள்ள ரெஸ்பான்ஸ் உள்ளே கொடுத்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அதே 1 செகண்டுக்கு 50 தடவை அந்த பல்ப் என்ன செய்யும்? ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். அந்த பல்ப்பு 50 தடவை ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். இதே 1 செகண்டுக்கு 15625 ஹெர்ட்ஸ். இதை ரொம்ப முக்கியமாக வச்சுங்க. இதுதான் வந்து ஃப்ரீக்குவன்சி, எல்ஓடியை ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? 15625 ஹெர்ட்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இது என்ன செய்யும் அப்படின்னா, 1 செகண்டுக்கு அந்த டிரான்சிஸ்டர் 15620 டைம்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். 15620 தடவை இந்த பல்ப் வந்து அமிஞ்சமிஞ்சு எரிஞ்சால் கண்ணில் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரீக்குவன்சி 3 தடவை 1 செகண்டுக்கு பிளிக்கிறானா பார்க்கலாம். அதுக்கு மேலே பல்ப் எரிஞ்சிச்சுன்னா கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எனியோ சிஆர்ஓவில் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அசம்சன் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் ப்ராஜெக்ட் பண்ண சொன்னேன். ஓகேவா? அப்போது 1 செகண்டுக்கு 15600 சைக்கிள் கொடுத்தாலும் சரி, 10 சைக்கிள் கொடுத்தாலும் சரி, அத்தனை தடவை பல்ப் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். ஓகேவா? இதுதான் நான் இப்போ சொல்ல வர்றது இந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்குவன்சி. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்கள் இந்த சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ண, பல்பை எடுத்துகிட்டேன். பல்பை எடுத்துகிட்டு அதுக்கு போல் என்ன பண்ணேன், ஏற்கனவே சொன்ன டிரான்ஸ்ஃபார்மர், இதில் 0-12 இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரைமரியாக ஒர்க் பண்ணுது. இந்த 0-230 டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அது செகண்டரியாக ஒர்க் பண்ணுது. இப்போது ஒரு டிரான்சிஸ்டர் மீடியம் பவர் BD1 & 5 யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை எனி டிரான்சிஸ்டர், பவர் டிரான்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். 2N3055 எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் நடத்துகிறது எல்லாமே வந்து பிளாக் டயக்ராம், எக்ஸாக்ட் சர்க்கியூட் கிடையாது. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போட்டிருக்கிற டிராயிங்ஸ். ஓகே, அதனால தான் வேல்யூலாம் நான் மென்ஷன் பண்ணல, இந்த ரெசன்ஸ் வேல்யூலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஒரு ரெசன்ஸ் இருக்குது, வோல்ட் ட்ராப் ஆகும், பேஸுக்கு வோல்ட் வரும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்கேன். சரி, சேம் அதே தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி பல்புக்கு போல் டிரான்ஸ்ஃபார்மர் லோடாக கொடுத்துட்டேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சர்க்கியூட்டில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், இதுதான் சர்க்கியூட்டு. இந்த சுவிட்சிங் பண்ணணும்னு சொல்லுவீங்க இல்லையா, மேனுவலாக சுவிட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க, அதுக்கு பதிலாக தான் எலக்ட்ரானிக்காக இந்த சர்க்கியூட் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் வந்து சிக்னல் சேம் இதே தான் கொடுக்குறோம். இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். இந்த சைக்கிள் உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கண்டக்ட் ஆகும், ப்ரைமரி கண்டக்ட் ஆகும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் போது கண்டக்ட் ஆகாது. சுருக்கமாக சொல்லப்போனால் 1 செகண்டுக்கு 50 ஹெர்ட்ஸ் சிக்னல் 1 வோல்ட் பீக் டு பீக் கொடுத்தோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 1 செகண்டுக்கு 50 தடவை என்னாகும், ஆன் அண்ட் ஆஃப் ஆகும், கரண்ட் ஃப்ளோவும் கட் ஆஃப் ஆகும். இதுதான் நமக்கு தேவை. ஆகும்போது செகண்டில் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த இடத்துல AC 230 வோல்ட் வரும், கூடவே 50 ஹெர்ட்ஸ் வரும். ஓகேவா? எத்தனை தடவை சுவிச்சிங் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு ஹெர்ட்ஸாக மாறும். அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலன்னா, 230 வோல்ட் ஏசி எடுக்கலாம். எப்படி? 12 வோல்ட் டிசி கொடுத்து என்ன பண்ணலாம், 230 வோல்ட் ஏசி எடுக்கலாம். இந்த மாதிரி சர்க்கியூட்டுக்கு பேர் தான் இன்வெர்ட்டர் சர்க்கியூட் அப்படின்னு பேர். இன்வெர்ட்டர் அப்படின்னா என்னென்னா வைஸ் வெர்சா அப்படியே மாறுறதுக்கு பேர் இன்வெர்ட்டர்னு பேர். ஓகே, அப்போ டிசி கொடுத்து ஏசி எடுக்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர்னு பேர். முதல்ல நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது கன்வென்ஷனல் டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்ம் போது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் சைஸில் எல்லாமே மார்க்கெட்டில் பண்ண முடியும். இதில் இந்த இடத்துல நான் கோர் மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? பெரும்பாலும் ஃபெரைட் கோர் வரும், ஃபெரைட் கோர். அதை பற்றியெல்லாம் வாய்ப்பு இருக்கிற சொல்லலாம், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும் அதுக்காக. அதனால் ஓகேவா, நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக இருக்கும், இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ எல்ஓடி என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்குறோம். எல்ஓடியோடைய கான்செப்டே என்ன பண்ணுங்கன்னா, 110 வோல்ட் டிசியை கொடுத்து 23000 வோல்ட் ஏசி அண்ட் தென் டிசியாக மாற்றலாம். இதுதான் சர்க்கியூட். ஓகேவா? அப்போது இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம சர்க்கியூட்டுக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த சிக்னல் வரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த சிக்னல் எப்படி வரும், அது உற்பத்தி பண்ணதாக வரும் இல்லையா,
அந்த உற்பத்தி பண்ணுற அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆசிலேட்டர்னு பேர். ஆசிலேட்டர்னால் ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். அது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லை ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கூட யூஸ் பண்ணி செய்யலாம், டிரான்ஸாம்பர் பேஸில் சொல்லலாம். நிறைய நெட்ஒர்க் இருக்குது ஓகேவா, அதன் மூலிமா கூட இந்த ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ணலாம். சிம்பிளாக ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர் பேரல் பண்ணால் கூட ஒரு ஆசிலேட்டர் தான். இப்போ இந்த சர்க்கியூட் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கியூட்டில் இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் பேரல் பண்ணால் கூட போதும், ஆட்டோமேட்டிக்காக சுவிச்சிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய சர்க்கியூட் தியரி போக வேண்டியது இருக்கும், அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும்னு தான் அவாய்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. சரி, இந்த மாதிரி ஒரு ஆசிலேட்டர் சர்க்கியூட் இருந்தால் அதுக்கு பேர் செல்ஃப் எக்ஸைட்லி ஆசிலேட்டர்ன்னு பேர், இது எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டர்னு பேர் ஓகே. அப்போ ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சி நம்ம மாற்ற முடியுமா? ஆ, மாற்ற முடியும். அந்த மாதிரி சர்க்கியூட் இருக்குது, இது ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னு தெரியும். இதன் மூலிமா இந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சியை நம்ம மாற்றலாம். ஃபிக்ஸ்டு ஆசிலேட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கோ இந்த ஆசிலேட்டர்லேருந்து ஒரு 50 ஹெர்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, இத்தனை வோல்ட் பீக்டி பீக்கில் வந்துச்சுன்னா இந்த சர்க்கியூட் பக்காவாக ஒர்க் பண்ணி 230 வோல்ட் 50 சைக்கிள்ஸ் ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. அப்போது ஆசிலேட்டர்னு இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, சுவிச்சிங் டிவைஸ் அப்படின்னு இருக்குது ஓகேவா. இப்போ சுவிச்சிங் டிவைஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம், இந்த கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும், இது வழியாக ஃப்ளோ ஆகும், இதுதான் சுவிச்சிங் டிவைஸ் ஓகே. இப்போது ஆசிலேட்டர் இருக்குது, சுவிச்சிங் அவுட்புட் இப்படி இருக்கு இல்லையா, நடுவில் ஒரு ஸ்டேஜ் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் டிரைவர் அப்படின்னு பேர், அதுக்கு பேர் டிரைவர். அதாவது ஒரு சிக்னலை ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுக்குறதுக்கு பேர் டிரைவர். இப்போ இருக்குன்னு வச்சுங்களேன், இது வந்து ஆசிலேட்டர்னு வைங்களேன், ஆசிலேட்டர்லேருந்து ஒரு சிக்னல், அடுத்து ஒரு டிரைவர்னு ஒரு சிக்னல், அடுத்து இப்படி எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு சிக்னல் இப்படி வந்தால் இதை கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இந்த சர்க்கியூட் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இன்னும் பெருசு பண்ணலாம், அப்படியே லீனியராக என்ன பண்ண ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் ஓகே. அப்போ ஆசிலேட்டர்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், டிரைவர், தென் அவுட்புட் ஓகேவா. சரி, இப்போது இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறோம், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ என்ன போட்டிருக்கேன், இதில் வந்து ஆசிலேட்டர்னு ஒன்று இருக்குது ஓகேவா, டிரைவர்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அவுட்புட்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அவுட்புட் ஸ்டேஜ் வேலை செய்கிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக சப்ளை வருது, தென் டிரைவர் ஸ்டேஜில் ஒரு வோல்ட்டு இதுக்கு வரணும், அப்போ தான் டிரைவர் செக்ஷன் வேலை செய்யும். இந்த ஆசிலேட்டர் ஒர்க் பண்ணால் இதுக்கு ஒரு வோல்ட்டு வரணும் ஓகேவா, அப்போ தான் பொதுவாக சர்க்கியூட் வேலை செய்யும் ஓகே. இந்த மூணுக்கும் சேர்ந்து, அதாவது ஆசிலேட்டர் டிரைவர் அவுட்புட்டுக்கு, இந்த மூணுக்குமே சப்ளை எங்கேருந்து வருது, ஒரு பொதுவான இடத்துலேருந்து வருது இல்லையா. இந்த இடம் எப்படி இருக்குன்னா இதுதான் பவர் சப்ளை, சுருக்கமாக சொல்ல போனால் எஸ்எம்பிஎஸ். இந்த இடத்துல எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இந்த சர்க்கியூட் உங்களுக்கு முன்னாடி காமிக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. சரி, இந்த இடத்துல ஒரு காயில் கொடுத்துருக்கு இல்லையா, காயிலுக்கு பதிலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து ரொம்ப லோயஸ்ட் வேல்யூ 2.2 ஓம்ஸ், 2.2 ஓம்ஸ் ஆர் 2E2 இல்லையா, 0.033E அப்படின்லாம் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி லோயஸ்ட் வேல்யூ வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்க்குலாம் என்ன பேர்னா எஃப்ஆர் அப்படின்னு பேர். எஃப்ஆர் அப்படின்னா ஃபீஸபிள் ரெசிஸ்டர், கண்டிப்பாக ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அப்போ தான் இந்த அவுட்புட் ஸ்டேஜில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்னா இது ஓப்பன் ஆயிரும், டிரைவரில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகும், ஆசிலேட்டர்னா இது ஓப்பன் ஆயிரும். சரி, இப்போ என்ன சொல்ல வரும் அப்படின்னு கேட்டால், இதுதான் வந்து ஒரு பிளாக் டயக்ராம், ஹரிசாண்டல் செக்ஷன். ஹரிசாண்டல் செக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டால் ஆசிலேட்டர், டிரைவர், அவுட்புட். சரி, இந்த ஆசிலேட்டரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டால், இது என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ணுது, 15,625 ஹெர்ட்ஸை உற்பத்தி பண்ணுது ஃப்ரீக்வன்சியை ஓகே. இது என்ன, அடுத்து டிரைவர், இது டிரைவர் என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் ஆம்ப்ளிஃபை த சிக்னல் ஃப்ரம் ஆசிலேட்டர், ஆசிலேட்டரில் வர்ற சிக்னலை அவுட்புட் ஸ்டேஜுக்கு பாஸ் பண்ணுறது தான் இந்த டிரைவர் ஸ்டேஜினுடைய வேலை, சிம்பிளி டிரைவர். எனியோ இந்த டிரைவர் ஸ்டேஜ் ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஆசிலேட்டரில் உற்பத்தி ஆகிற ஃப்ரீக்வன்சி அவுட்புட்டுக்கு போகாது. இந்த மூணுமே இயங்கணும், ஆசிலேட்டர் ஒர்க் பண்ணணும், டிரைவர் இயங்கணும், அவுட்புட்டு ஒர்க் பண்ணால் தான் அவுட்புட் வோல்ட் வரும். அவுட்புட் வோல்ட்டு என்னென்ன வோல்ட்டு வருது பார்க்கலாமா. இங்கே போது ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் பார்த்து என்ன இருக்குது, யோக். நான் இன்னும் யோக் பற்றி நடத்தலை, இருந்தாலும் நிறைய டெக்னீஷியன்ஸ் கேட்டாங்க இந்த எல்ஓடி பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லணும், இதில் வர ட்ரபுள் ஷூட்டிங் ஃபெயிலியர்லாம் எப்படி வரும் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் யோக் ஞாபகத்தில் வச்சுக்கங்களேன், இதுதான் வந்து ஒரு பிக்சரை உருவாக்குற ஒரு பார்ட் ஆஃப் த ரெண்டு யோக் இருக்கும். யோக்னால் கம்பைன்,
என்ன இருக்கும் வெர்டிக்கல் டிப்ளக்ஷன் காயில் அண்ட் ஹரிசாண்டல் டிப்ளக்ஷன் காயில். இது வந்து ஹரிசாண்டல் டிப்ளக்ஷன் காயில் ஓகேவா, ப்ளஸ் ஒரு வெர்டிக்கல் டிப்ளக்ஷன் காயில், ரெண்டு சேர்ந்தால் தான் யோக் ஓகேவா. யோக்குன்னு என்ன இருக்கும், நாலு லீடு இருக்கும், வெர்டிக்கல் செக்ஷன் ஹரிசாண்டல் செக்ஷன், வெர்டிக்கல் செக்ஷனுடைய அவுட்புட் ஹரிசாண்டல் செக்ஷனுடைய அவுட்புட். ரொம்ப ஈஸி. சிஆர்டி டிவி பொறுத்த வரைக்கும் நான் நடத்தக்கூடிய கிளாஸஸை வீடியோ பக்காவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே அட்டன் பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஏற்கனவே நான் சொன்னது அதுதான், ஒரு கடையில் போய் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு தான் சர்வீஸ் பண்ணணும்னா அவசியம் இல்லை. நீங்களே இண்டிபெண்ட்டாக அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நாலு கிட் இருந்தால் போதும், சர்க்கியூட் டயக்ராம் இருந்தால் போதும், மெல்ல ட்ரேஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணலாம். சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓகே. அப்போது ஹரிசாண்டல் டிப்ளக்ஷன் காயிலுக்கு போகுது. இந்த ஹரிசாண்டல் டிப்ளக்ஷன் ஒர்க் பண்ணணுன்னா இந்த அவுட்புட் ஸ்டேஜ் வேலை செய்யணும். தென் இதிலிருந்து அவுட்புட் ஸ்டேஜ்லேருந்து பிச்சு டிப்புக்கு தேவையான இஹெச்டி வோல்டேஜ் 17 kV 17,000 வோல்ட்லேருந்து 23,000 மேலே 35,000 வரைக்கும்லாம் வருது அக்கார்டிங் டு மாடல் ஓகேவா. இப்போ கொஞ்சம் மினிமைஸ் ஆகி 23K வோல்ட் இதில் வருது, டிசி வோல்ட் வருது ஓகேவா. ஏசியை தான் நம்ம டிசி பண்ணுறோம் ஒவ்வொன்றையும் ஓகே. அப்போது இது அடுத்து ஒரு ஃபோக்கஸ் வோல்ட்டுன்னு வருது, அந்த வோல்ட் வந்து பிச்சு டிப்புக்கு போகுது. இஹெச்டி வோல்ட்டும் பிச்சு டிப்பினுடைய ஃபைனல் என்னடுக்கு போகுது, ஃபோக்கஸ் வோல்டேஜ் என்னங்க போகுது, நேராக பிச்சு டிப்புக்கு தான் போகுது. அதில் வந்து 5 kV to 1 kV மாடலை பொறுத்து. அடுத்து ஸ்க்ரீன் கிரிட்னு ஒரு வோல்ட் இருக்குது, அதனுடைய அவுட்புட் வோல்ட் வந்து 700 வோல்ட் டிசி to 400 வோல்ட் டிசி. அடுத்து ஹீட்டர்னு ஒரு பாயிண்ட் இருக்குது சிஆர்டியில், அதில் 6.3 வோல்ட் ஏசி, இதில் மட்டும் ஏசி வோல்ட்டு, மீதி எல்லாம் டிசி வோல்ட்டு. அடுத்து வெர்டிக்கல் செக்ஷனுக்கு நியர்லி ஒரு 27 வோல்ட்டு, டூனருக்கு ஒரு 12 வோல்ட்டு, ஃப்ளைபேக் சிக்னல், ஹரிசாண்டல் பிளாங்கிங் பல்ஸ் அதுக்காக ஒரு சிக்னல், இதெல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறது இந்த அவுட்புட் ஸ்டேஜ். இந்த அவுட்புட் ஸ்டேஜ் தான் ஹார்ட் ஆஃப் த செக்ஷன். இது இயங்கலை அப்படின்னா எந்த டிவியும் ஆப்ரேட் ஆகாது, எந்த செக்ஷனும் வேலை செய்யாது, செட்டு வந்து டெட் ஆயிரும். முதல்ல சொன்ன மாதிரியே நோ ஆடியோ நோ வீடியோ அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும். இப்போது ஆசிலேட்டர் டிரைவர் அவுட்புட் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் பிளாக் டயக்ராம். இந்த எல்ஓடி இந்த அவுட்புட்டில் தான் என்ன இருக்குது, எல்ஓபிடி இது அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர், எல்ஓபிடி தான் கரெக்ட், லைன் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர். மார்க்கெட்டில் மருவி என்ன ஆயிடுச்சு, எல்ஓடின்னு வந்துருச்சு, ஹெச்ஓடி அப்படிங்கிற வார்த்தையும் கூட யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ஓகேவா. சரி, நாமளும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், லைன் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த அவுட்புட் ஸ்டேஜில் இருக்குது, இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சுவிச்சிங் பண்ணினா மட்டும்தான் இந்த வோல்ட்டெல்லாம் வெளியே வரும். ஒன்று வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக போகக்கூடியது வெர்டிக்கல் டிப்ளக்ஷன் காயில், வெர்டிக்கல் இதில் வராது, ஹரிசாண்டல் டிப்ளக்ஷன் காயிலுக்கு போகும். மீதி எல்லா செக்ஷனுக்குமே தேவையான வோல்ட்டும் இங்கிருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா. இதில் என்ன சொல்லியிருக்கோம், ஆசிலேட்டருடைய வேலை 17,600 ஹெர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம், டிரைவருடைய வேலை வந்து அதை ஜஸ்ட் ஆம்ப்ளிஃபை பண்ணோம். தென் அவுட்புட் என்ன செய்யும், இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், பவர் டிரான்சிஸ்டர், அது சுவிச்சிங் பண்ணும், சுவிச்சிங் பண்ணி டிஃப்ரெண்ட் வோல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வோல்ட்டு வந்து டிவினுடைய எல்லா இடத்துக்கும் போகுது, அப்போ தான் அந்த செக்ஷன் வேலை செய்யும். உதாரணமாக டூனர் போகிற 12 வோல்ட் போகலை அப்படின்னா நோ பிக்சர் நோ ஆடியோ. வெர்டிக்கல் செக்ஷனுக்கு வோல்ட் போகலினா சிங்கிள் ஹரிசாண்டல் லைன், ப்ளேபேக் சைக்கிள் போனால் பிக்சர் வித் ரீட்ரேஸ் லைன் வரும், ஸ்க்ரீன் கிட்டுக்கு வோல்ட் போகலினா பிரைட்னஸ் இருக்காது, ஃபோக்கஸ் வோல்ட் போகலினா ஃபோக்கஸ் இருக்காது, இல்லைனா நோ பிக்சர் வரும், இஹெச்டி வோல்ட் வரல அப்படின்னா நோ பிக்சர், ஆடியோ ஓகே ஓகே. எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த சிஆர்டி டிவி பேசிக் தெரியும் பொழுது மட்டும்தான் நம்மளால் எல்சிடி எல்இடி டிவிக்கு போகும்போது மேற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி. சிஆர்டினுடைய ஃபண்டமெண்டல் பேசிக் கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் எல்சிடி எல்இடி படிக்க முடியும். எல்சிடி எல்இடி பற்றின வீடியோலாம் நாங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா. இப்போ என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், ஒரு பிளாக் டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. சரி, இப்போ ஒரு ரியல் சர்க்கியூட்டுக்கு வருவோம், அதுவும் பிளாக் டயக்ராம் தான் ஓகே. இதுதான் சர்க்கியூட் ஓகேவா. இந்த சர்க்கியூட்டு இதில் 110 வோல்ட் டிசி ஃப்ரம் எஸ்எம்பிஎஸ்லேருந்து வருது. இந்த இடத்துல ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது, இங்கே ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் ஓகே. இதில் என்ன மாதிரி இருக்கும், ஃபைனல் லோடுன்னு போட்டிருக்கேன், ஒரு வைண்டிங் செகண்டரி வைண்டிங் இஹெச்டி. நான் முதல்ல சொன்ன மாதிரி 70 to 27 or 23 kV வரும். இங்கே ஒரு வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல உருவாகிறது வந்து ஏசி வோல்ட்டு ஓகேவா. இந்த இடத்துல டிசி பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இருக்கு இல்லையா டயோட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கம்பைன் டயோட்ஸ்னு அப்படின்னு பேர். முதல்ல TV20 ஒரு டியூப் மாதிரி வந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில், இப்போ அதெல்லாம் வந்து பில்ட் இன்னாக வந்துருச்சு கம்ப்ளீட்டாக, எல்ஓடிக்குள்ளேயே வந்துருச்சு எல்லாமே வைண்டிங் ஃபுல்லாக.
இந்த எல்ஓடியை பற்றி, எல்ஓடி ஒவ்வொரு எல்ஓடிக்கும் நம்பர் இருக்குது, இந்த நம்பர் சொல்லி நீங்கள் எல்ஓடி வாங்க முடியும். இல்லை நீ கையில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா, இந்த காயில் கன்யூனிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு காயினுடைய ப்ரைமரிக்கு என்ன ரெசன்ஸு, செகண்டரிக்கு என்ன ரெசன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஒரு அனலாக் மீட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த ரெசன்ஸை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் டிஜிட்டல் மீட்டர் இந்த இடத்துல மட்டும் வேண்டாம் அப்படின்னு கேட்டால், டிஜிட்டல் மீட்டர் எடுத்துனையும் ஆசிலேஷன் ஆகும். நிறைய செகண்டரி ரெசன்ஸ்லாம் வந்து 10 ஓம்ஸ் பிலோவாக இருக்கும். இந்த 10 ஓம்ஸ் பிலோவாக இருக்கிறத வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டரில் பார்க்கும்போது அது சரியாக சில நேரத்தில் காமிக்காது. ஓகே, அதனால் கன்யூனிட்டி பார்க்குறதுக்கும் இந்த ரெசன்ஸ் பார்க்குறதுக்கும் இந்த இடத்துல நீங்கள் அனலாக் மீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஓகே, சரி, இப்போ பாருங்கள் இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ 17 kV, இந்த இடத்துல 17 kV ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இடத்துல கம்பைன் டயட் கொடுத்துருக்கு. இந்த கம்பைன் டயட் மூலிமா டிசியாக மாதிரி இகிச் 12 வருது. இது பிச்சர் டியூப்னுடைய ஃபைனல் எனக்கு போகுது. இது போனால் தான் படம் வரும். ஓகேவா, அடுத்தது இதில் பாருங்கள் இந்த செகண்டரி, இதில் ஒரு ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஏசி வந்து 5K வரும். இது இந்த டயட் மூலிமா டிசியாக மாறும். இதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து இதெல்லாம் வந்து ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ், ஃபீஸபிள் ரெசன்ஸ். இந்த மாதிரி ரெசன்ஸ் இருக்குது. ரெசன்ஸ் எதுக்காக, ஃபீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ உதாரணமாக ஃபோக்கஸ் ஓட்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இருந்தால் இது கேட்டு ஓப்பன் ஆகிடும், இமீடியட்டாக சைலண்ட்டாக இருக்கும். அதேமாரி அடுத்தது இந்த இடத்துல ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். 700 to 400 V ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டயட் மூலிமா டிசியாக மாறி ஒரு ஃபீஸபிள் ரெசன்ஸ் மூலிமா சர்க்கியூட்டுக்குள்ளே போகும். அங்கே ஸ்க்ரீன் கிட்டில் ஏதாவது சந்து ஷார்ட் சர்க்கியூட் இருந்துச்சு, இதிலுடைய போகிற வழியில் ஒரு கெப்பாசிட்டி ஏதாவது லீக் இருந்துச்சு அப்படின்னா இந்த வோல்ட் ட்ராப் ஆயிரும். ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ளோ ஆயிரும், பர்ன் ஆயிரும். ஆனால் வெடிக்காது, தெரிக்காது, ஓப்பன் ஆனதே தெரியாது. அதனால தான் ஃபீஸபிள் ரெசன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் வர ரெசன்ஸ் வேல்யூ எல்லாமே 1 ஓம்ஸு, 2.2 ஓம்ஸு, 6.8 ஓம்ஸ் இந்த மாதிரி லோ ரேஞ்சில் இருக்கும். அதனால தான் ரோல் ரெசன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். இதில் பாருங்கள், இதில் வந்து ஏசி வரும். ஏசி 27 வோல்ட்டு, இது டிசியாக மாறிடும். ஒரு ஃபீஸபிள் ரெசன்ஸ் இல்லையா, வெர்டிக்கல் செக்ஷன் ஆர் ஆடியோ செக்ஷன் மாடலை பொறுத்து. அடுத்து இந்த இடத்துல உருவாகிற ஏசி வரும். இதில் 12 வோல்ட் வரும். பர்டிகுலராக ஐசிக்கு சர்க்கியூட்டில் வர ஐசிக்கெலாம் சப்போல் வோல்ட்டு 12 வோல்ட் போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டூனர், மெயினாக டூனர் போகும். இப்போ வர நவடேஸ் வர டூனர் எல்லாமே 5 வோல்ட்டில் வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. ஓகேவா, அதனால் நம்ம சர்க்கியூட்டை பார்த்து டயக்ராம் பார்த்தா செய்ய போகிறோம். உங்களுக்கு சொல்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால், ப்ரைமரி ஒன்று இருக்கும். இந்த ப்ரைமரி வழியாக உங்களுக்கு சுவிச்சிங் ஆகணும். சுவிச்சிங் ஆனால் தான் செகண்டரியில் எல்லாத்துலேயுமே ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஏசியெல்லாம் ஒரு டயட் மூலிமா டிசியாக மாறி தென் அவுட்புட் வரும். 110 வோல்ட் டிசி உள்ளே வரணும். பவர் சப்ளை ஓகே இருந்தால் தான் இந்த சர்க்கியூட் வேலை செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கும், BU508DF. சோ மெனி டிரான்சிஸ்டர் இருக்குது. பவர் டிரான்சிஸ்டர், பவர் டிரான்சிஸ்டரில் கலெக்டிவிட்டி எமிட்டர், ஒரு டேம்பர் டயோட் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் சுவிச்சிங் வந்து ஸ்பீடிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை கரண்ட் டேக்கனாக இந்த டிரான்சிஸ்டர் இருக்கும். கூடவே ஹை ஃப்ரீக்வன்சியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். 15625 Hz வந்து இந்த பேஸுக்கு வரணும். வரணும் அப்படின்னா பாருங்கள், இந்த ஆசிலேட்டரில் உற்பத்தி ஆகணும். இந்த ஆசிலேட்டர் உற்பத்தி ஆகணும்னா இந்த ரெசன்ஸ் ஓகேவாக இருக்கணும். இந்த ரெசன்ஸ் வழியாக இது ட்ரிகர் ஆகிரும், ஆசிலேட்டர் ஒர்க் பண்ணும். இந்த ஆசிலேட்டர் வந்து சிக்னல் என்ன ஆகுது உங்களுக்கு, நேராக டிரைவர் டிரான்சிஸ்டர்னுடைய பேஸுக்கு வருது. இந்த டிரான்சிஸ்டரில் ஆம்பிளிஃபை ஆகுது. ஆம்பிளிஃபை, இது வந்து டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர் கம்பல்சரி இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரிலேருந்து செகண்டரிக்கு சிக்னல் ஜம்ப் ஆகும். அந்த சிக்னல் டைரெக்டாக பேஸுக்கு வந்தாலும் வரலாம், இல்லை ஒரு ரெசன்ஸ் போட்டு வந்தாலும் வரலாம். ரெசன்ஸ் வேல்யூ நியர்லி 0.1 அல்லது 1 ஓம்ஸ் இப்படி இருக்கும் ஆஸ் பர் சர்க்கியூட்டு. சில சர்க்கியூட்டில் காயில் போட்டிருப்பாங்க. ஓகேவா, எனியோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆசிலேட்டிலேருந்து 17600 சைக்கிள்ஸ் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்முடைய பேஸுக்கு போய் ஆம்பிளிஃபை, டிரைவர் டிரான்ஸ்ஃபார்முடைய பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு போய், செகண்டரிலிருந்து நேராக சுவிச்சிங் டிரான்சிஸ்டனுடைய பேஸுக்கு போகுது. சுவிச்சிங் டிரான்ஸ்டனுடைய பேஸுக்கு போய் இந்த டிரான்சிஸ்டர் சுவிச்சிங் பண்ணுது. சுவிச்சிங் பண்ணால் பிரைமரி வந்து துடிக்கும். ஒரு செகண்டுக்கு 17620 துடிக்கும். 17620 துடிக்கும் போது செகண்டில் எல்லாத்துலேயும் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு மேக்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வைண்டிங்லாம் மாறும். இந்த சர்க்கியூட்டில் அதனால தான் இந்த நம்பருமே நான் மென்ஷன் பண்ணல, 1, 2, 3, 4 அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அது நீங்கள் சர்க்கியூட் அட்டன் பண்ணும்போது சர்க்கியூட்லேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. எந்த பின் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம், 2 பின் நம்பர் கண்டுபிடிச்சா எல்ஓடி பின் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ இதில் சுவிச்சிங் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல ஏசி வரும். இப்போ உதாரணமாக இந்த 12 வோல்ட் வரல, இந்த இடத்துல வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல டிசி வருதான்னு மல்டிமீட்டரில் செக் பண்ணணும். இந்த ரெசன்ஸில் இந்த பக்கம் டிசி வருதான்னு செக் பண்ணணும். இங்கே வோல்ட் வந்து இங்கே வரல அப்படின்னா இந்த ரெசன்ஸ் ஓப்பன். அப்படின்னா சிம்பிளாக மாற்றி பார்க்கலாம். மாற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒருவேளை இந்த 12 வோல்ட்னால நேராக டூனருக்கு எங்கே போகுதோ அல்லது இந்த 12 வோல்ட் லைன் எங்கே போகுதோ அங்கே ஏதோ ஒருவேளை ஷார்ட் சர்க்கியூட் இருக்கலாம். கஸ்டமர்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு தென் அட்டன் பண்ணலாம்.
ஓகேங்களா? அதனால் சார் இந்த இடத்துல 12 volt டிசி வரலன்னா இந்த இடத்துல 12 volt ஏசி வருதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஏசி வரலினா இந்த வைண்டிங் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். மல்டிமீட்டரில் கன்டினியூட்டி பார்க்கலாம். ஓப்பனாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறது, வேறு எல்ஓடி மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 27 volt டிசி இருக்கு இல்லையா, இதில் ஒரு ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணி 7812 ஒரு ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட் கொடுத்து ஆப்ரேட் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? எடுத்துடனே எல்ஓடி மாற்றி பார்க்குறது செய்கிறது பெரும்பாலும் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக ஷார்ட் ஆனால் கண்டிப்பாக தெரியும். அதே எல்ஓடி வந்து பர்னாக இருக்கலாம், பஞ்சராக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற காமன்ஸோட வந்து ஆர்கிங் ப்ரொடியூஸ் ஆகும், இந்த மாதிரி சோமனி ஃபால்ட்ஸ் இதில் வரும். ஓகேவா? இருந்தாலும் எல்லா ஃபால்ட்டும் வந்தாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் இருந்தால் போதும், ஒரு பிரச்சனையும் இல்லை, பக்காவாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அப்போது நாம் ஒரு எல்ஓடி சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம இது வரைக்கும் நம்ம கடந்து வந்தோம் இல்லையா, ஒரு இன்வெர்ட்டர் சர்க்கியூட்டு, இந்த மாதிரி ஹாரிசன்டல் ஆஸிலேட்டர், டிரைவர், டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர், அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர், இப்படி எல்லாம் தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சர்வீஸ்க்குள்ளே பண்ண முடியும். அல்லது சர்வீஸ் பண்ணுறது முன்னாடி இந்த சஃபிஷியன்ட் நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த பிசிபி லெசன்ஸ் ஓப்பன் ஆனால் கன்ஃபார்மாக இந்த டிரான்சிஸ்டர் ஃபெயிலியர் இருக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது, எதுக்காக கொடுத்துருக்கேன், அதுவும் ஒரு சேஃப்டி டிவைஸ், சேஃப்டி டிவைஸ். இது ஓப்பன் ஆகியிருந்தால் கூட இந்த மாதிரி ஒர்க் பண்ணாமல் கூட போகலாம். ஸோ இது ஈஸியாக ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வோல்ட் அளக்கிறது எல்லாமே இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக நடத்துகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது சர்க்கியூட்டுக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உங்களை புரிய வைக்கிறதுக்காக ஸ்டார்ட்லேருந்து இந்த வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ தான் நம்ம சர்க்கியூட்டுக்குள்ளே போக போகிறோம். பார்க்கலாம், என்ன ஏபிள் டு என்லார்ஜ். இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கியூட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து தோசிபா கலர் டிவி. இந்த கலர் டிவியில் இதான் இஹெச்டி செக்ஷன், இஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து சுவிட்சிங் டிவைஸ், ஹரிசாண்டல் அவுட்புட் டிரான்சிஸ்டர், இது ஹரிசாண்டல் டிரைவர் டிரான்சிஸ்டர். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது ஹரிசாண்டல் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர். இது பிரைமரி, இது வந்து செகண்டரி. இந்த டிரான்ஸ்ஃபருடைய பேஸுக்கு சிக்னல் நேராக ஐசியிலேருந்து வருது, அதாவது ஆசிலேட்டர் வந்து ஐசியிலேருந்து வருது. 15600 ஹெர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சிக்னல் நேராக இந்த காயில் வழியாக இந்த ரெசன்ஸ் வழியாக டிரைவர் டிரான்ஸ்ஃபருடைய பேஸுக்கு வந்து ஆம்பிளிஃபை ஆகி பிரைமரியிலிருந்து டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு வந்து, செகண்டரியிலிருந்து சுவிச்சிங் டிவைஸ் BU508DF இந்த டிரான்சிஸ்டருக்கு உள்ளே வந்து இந்த டிரான்சிஸ்டரை ஆன் பண்ண வைக்கிது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்சிஸ்டர் 1427D ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதில் டிரான்சிஸ்டர் ஒரு காயில் வந்திருக்கு, இது வந்து சேஃப்டி டிவைஸ். இதில் இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டருக்கு வோல்ட் எங்கே இருந்தது, நேராக 110 volt சப்ளை வருது, பவர் சப்ளைலேருந்து வருது. ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கல அதுதான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே போய் 3வது பின்னுக்கு போய் 2வது 1வது பின் வழியாக கலெக்டருக்கு வந்துடுது. இது மட்டும்தான் பிரைமரி, மீதி எல்லாமே செகண்டரி. உதாரணமாக 10வது பின்னில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த இடத்துல வர்ற பல்ஸ் வந்து ஹரிசாண்டல் பிளாங்கிங் பல்ஸாக போகுது. இந்த 9வது பின்னில் வர்ற சிக்னல் வந்து நேராக இது ஒரு சிஆர்டி உடைய ஃபிலமெண்ட்டுக்கு வோல்ட் போகுது. பின் நம்பர் 7க்கு போகிற வோல்ட்டு 12 volt ஏசி இந்த ரெசன்ஸை தாண்டி டயோடு தாண்டி டிசியாக மாதிரி ஃபில்டர் ஆகி காயில் மூலிமா டூனருக்கு போகுது. இந்த மாறி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு வோல்ட்டு, 8வது பின்னில் ப்ரொடியூஸ் ஆகிறது வெர்டிக்கல் செக்ஷனுக்கு போகுது, 2வது பின்னில் ப்ரொடியூஸ் ஆகிறது பிக்சர் டியூப்னுடைய வீடியோ அவுட்புட் ஸ்டேஜுக்கு போகுது. வீடியோ அவுட்புட்டில் டிரான்சிஸ்டருக்கு 125 volt தேவை, அந்த வோல்ட் பின் நம்பர் 2 முடிஞ்சது. இந்த இடத்துல ரெண்டு கண்ட்ரோல் இருக்குது, ஃபோக்கஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்க்ரீன் கண்ட்ரோல் இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணால் ஃபோக்கஸ் வோல்ட் அண்ட் ஸ்க்ரீன் வோல்ட் ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மில், எல்ஓடி டிரான்ஸ்ஃபார்மில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது ஒரு மாடல். இப்போ மாடலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, விசிபிளாக தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது FS. எஃப்னா ஃபோக்கஸ், எஸ்னா ஸ்க்ரீன். FS அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மேலே FS, ஃபோக்கஸ் ஸ்க்ரீன். இதை அட்ஜஸ்ட் பண்ணால் ஃபோக்கஸ் வோல்ட்டை மாற்றலாம். ஃபோக்கஸ் வோல்ட்டை மாற்றுறதுனால பிக்சருடைய கிளாரிட்டி துல்லியமாக கொண்டு வரலாம். இந்த ஸ்க்ரீன் கண்ட்ரோல் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா டிவியோட பிக்சர் டியூப்புடைய பிரைட்னஸை கூடி குறைக்கலாம். நம்ம டெமோ வீடியோவில் நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது பாருங்கள், இது இது
தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய டிவியினுடைய ஹரிஜாண்டல் செக்ஷன். ஓகே, இப்போ பாருங்களேன், இதுதான், இது ஒரு செக்ஷன். இதில் பாருங்கள், ஹரிஜாண்டல் டிரைவர் எழுதியிருக்கு இல்லையா, ஹரிஜாண்டல் டிரைவர். இது ஹரிஜாண்டல் அவுட்புட்டு. ஓகே, இதில் ஹரிஜாண்டல் டிரைவர் டிரான்சிஸ்டருக்கு ஹரிஜாண்டல் ஃப்ரீக்குவன்சி வருது, ஐசியிலிருந்து வருது. ஐசியிலேருந்து டிரான்ஸ்டருடைய பேஸுக்கு வந்து ஆம்பிளிஃபை ஆகுது. இந்த கலெக்டர்லேருந்து இந்த சிக்னல், இதுதான் வந்து டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர். இது பிரைமரி, இது செகண்டரி. இந்த பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு வருது. இந்த டிரான்சிஸ்டர் டிரைவ் பண்ணுது, சுவிச்சிங் பண்ண வைக்கிது. இந்த இதுக்கு இந்த டிரான்சிஸ்டருக்கு தேவையான 110 வோல்ட் பாருங்கள், பவர் சப்ளைலேருந்து வருது. இந்த இடத்துல 2.2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த 110 வோல்ட் என்ன பண்ணுது, உங்களுக்கு இந்த பின் 4வது பின்னுக்கு உள்ளே போய் 2வது பின் வழியாக வெளியே வருது. சில மாடலில் இந்த பின் நம்பர் மாதிரி இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், கண்டிப்பாக ப்ரைமரின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த கலெக்டருக்கு வரும். இந்த கலெக்டருக்கு வந்துன்னா இந்த செக்ஷன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு செட்டு டெட்டுன்னு வந்தால் என்ன பண்ணணும், மல்டிமீட்டரை எடுத்துக்கணும், 250 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கணும், மல்டிமீட்டருடைய பிளாக் டெஸ்ட் பேப்பர் பிச்சு டியூப்போட கிரவுண்டில் வச்சுக்கணும், ஹரிஜாண்டல் அவுட்புட் டிரான்ஸினுடைய கலெக்டில் 110 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். 110 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா பவர் சப்ளை ஓகே, பவர் சப்ளை ஓகே, எல்ஓடியுடைய பிரைமரி ஓகே, அது மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒருவேளை வோல்ட் வரல அப்படின்னா நம்ம ரிவர்ஸில் வரணும். இந்த 2.2 ஓம்ஸினுடைய அவுட்புட் இன்புட்டில் வோல்ட் வருதா பார்க்கலாம். வோல்ட் வரல அப்படின்னு சொன்னால் பவர் சப்ளை ஃபால்ட்னா, வோல்ட் வந்துச்சுன்னா ஹரிஜாண்டல் செக்ஷன் ஃபால்ட்னு எடுத்துக்கலாம். சரி, கலெக்டில் 110 வோல்ட் வர்றதா வச்சுக்குவோம், கலெக்டில் 110 வோல்ட் வரணும், பவர் சப்ளை ஓகே. தென் அடுத்தது என்ன பண்ணணும், டெட்டுன்னு வந்துச்சுன்னா பேஸுக்கு இந்த இடத்துல 0.5 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். சில இடத்துல மைனஸ் வோல்ட் வரும், நோ ப்ராப்ளம். அப்போது அனலாக் மீட்டர் இருந்தால் மட்டும்தான் நீ இந்த இடத்துல பேஸ் வோல்ட்டை அளக்க முடியும். டிஜிட்டல் மீட்டர் அளக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, அனலாக் மீட்டர் இருந்தால் துல்லியமாக மீட்டர் நகரதை பார்க்கலாம், பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணி கூட பார்க்கலாம் மைனஸ் வோல்ட் வந்துச்சுன்னா. அப்போ இந்த 0.5 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்டர் ஆன் ஆகும். ஸோ ஒரு வோல்ட் வரல அப்படின்னா இந்த ஹரிஜாண்டல் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மனுடைய செகண்டரி ஓப்பன் ஆகிருக்கலாம். அல்லது நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து செக் பண்ணி பார்க்க முடியும். செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த டிரான்சிஸ்டர் டிரைவர் டிரான்ஸினுடைய கலெக்டருக்கு வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். கலெக்டருக்கு வோல்ட் வரல அப்படின்னா ஹரிஜாண்டல் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி ஓப்பன் ஆகிருக்கலாம், இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கலாம், இல்லை இந்த செக்ஷனுக்கே வோல்ட் வராமல் இருக்கலாம். ஓகேவா, அப்போ ஹரிஜாண்டல் டிரைவர் டிரான்ஸினுடைய கலெக்டருக்கு வோல்ட் வந்துச்சு அப்படின்னாவே சிக்னல் வந்துருமானா, வராது. மெயின் முக்கியம் என்னென்னா, ஆசிலேட்டர்லேருந்து சிக்னல் வரணும். இந்த சிக்னல் வந்தால் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் துடிக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர் துடித்தா மட்டும்தான் பிரைமரி செகண்டரிக்கு 15,500 ஹெல்ஸ் உள்ளே வரும். உள்ளே வந்தால் தான் இந்த இடத்துல வோல்ட் வரும், வந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகும். டிரான்ஸ்டர் ஆன் ஆனால் தான் செகண்டரி வோல்ட் எல்லா இடத்துலையும் ப்ரொடியூஸ் ஆகும், எல்லா ஸ்டேஜுக்கும் போகும். இதுதான், இது வந்து யோக், ஹரிஜாண்டல் யோக்குக்கு போகக்கூடிய ஹரிஜாண்டல் யோக் அல்லது ஹரிஜாண்டல் டிப்ளெக்ஷன் காயில் அப்படி சொல்லலாம். ஏன்னா யோக்குன்னு சொன்னவே 4 டெர்மினல் வரணும். ஓகேவா, அப்போ தான் யோக், ஹரிஜாண்டல் டிப்ளெக்ஷன் காயின் சொல்கிறது தான் கரெக்டு. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு சர்க்கியூட். ஓகேவா, இப்போது உங்களுக்கு வேணுங்கிற நாலேஜை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த சர்க்கியூட்டை கொடுத்துருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.